ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். அருமையான இந்த மொடவாட்டுக்கால் கிழங்குங்க இது. இந்த மாதிரி மொடவாட்டுக்கால் கிழங்கு கிடச்சா எடுத்து சூப் வச்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு இந்த நல்லது, முட்டி வழியை போக்கக்கூடியது மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்புங்க. இது பவுடர் வழியாகவும் விற்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பூண்டு ஒரு அஞ்சாறு புல், 2 இன்ச் இஞ்சி, ஒரு பட்டை ஒரு கிராம்பு, சோம்பு, மிளகு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுதாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/20 போல் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, பூண்டு 1-5 பல் இருந்தால் போதும், இஞ்சி 1-2 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மொடவாட்டுக்கால் கிழங்கை நல்லா வந்து தோலை சீவிக்கோங்க. ஏன்னா தோல் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும், கொஞ்சம் இந்த நார் மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அது மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் என்னென்னா கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் வந்து பீலர் வச்சு சீவி பார்த்தேன். அதில் ஹார்டாக இருந்தது இது, அதனால் வந்து வரலை. இந்த ஏன்னா நிறைய நார் இருக்குது, அதனால் அதில் இழுத்துக்கிட்டு டைட்டாக இருந்துச்சு. அதுக்கு பேசாமல் கையிலே கத்தியிலே சீவிடலான்ட்டு நான் சீவிட்டேன். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து 2 கிழங்கு சீவி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 8 பேர் குடிக்கிற சூப் அளவுக்கு தாராளமாக நான் வந்து இருக்கட்டும் அப்படின்றதுனால 2 கிழங்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் 4 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 கிழங்கு சேர்த்திக்கலாம், போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்து இந்த இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நீங்கள் வேணால் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பற்றி நல்லா இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த கிழங்கையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1-2 லிட்டர் தண்ணி போல் நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ இது தாராளமாக 8 பேர் குடிக்கிறோம், அதுக்காக நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் ஊற்றிருக்கேன், இன்னொரு கப்பும் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும், 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வந்து அடுப்பை ஹையில் வச்சுருங்க. கொதி வர வரைக்கும் ஹையில் வைங்க. கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. எனக்கு முன்னோரை கட்டி நல்லா மேலாக்க வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா டக்குன்னு பொங்கி வெளியே வந்துடும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கரண்டி வச்சு அப்படியே நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம 2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கோம், அது வந்து நல்லா வத்துற வரைக்கும், 1 லிட்டர் தண்ணி மாதிரி நல்லா வத்துற வரைக்கும் விட்டுடுங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், பொங்காது நம்மளுக்கு. அதனால் இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து உங்களுக்கு வாசம் வருதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா வீடியோக்காக உங்களுக்கு வாசம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து சமைக்க சமையல் அந்த இது சூப் வேக வேக அப்படியே வாசம் சும்மா கம கமன்னு ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு வாசத்துக்கே நம்மளுக்கு ஈக்குவல் கொடுக்குங்க, டஃப் கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா வாசம் கம கமன்னு இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க. ஏன்னா நம்ம அதில் எல்லாமே சூப்புக்கு தேவையான இது எல்லாமே சேர்த்திருக்கோம். என்ன, ஆட்டுக்காலுக்கு பதிலாக நம்ம இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு சேர்த்திருக்கோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். மற்றபடி எதையுமே டிஃப்ரெண்ட்டே நீங்கள் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு, தண்ணி வத்தின பிறகு இப்போ ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கோங்க. சுட சுட குடிங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிங்க. இந்த முட்டு வலி, முடக்கு வலி எல்லாமே சரியாக போயிடும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வாரத்தில் 1 தடவையாவது இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுட்டேன், ஒரு டம்ளர்லேயும் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டெல்லாம் இல்லைங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அடியில் வந்து அந்த கசண்டெலாம் அப்படியே நின்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மேலாக்கா குடிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் கலக்கி விட்டு கூட குடிச்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக கார்னிஷ்க்காக நான் வந்து கொத்தமல்லி தூவி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நல்லா திக்னஸாக சூப்பு வேணும், தண்ணி மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதுங்க. அது நல்லா கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த சூப்பு பதத்துக்கு, அதாவது கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் அது வேணான்ட்டாங்க, வெறும் சூப்பாகவே இருந்தால் போதும், எதையுமே கலக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் எதையுமே கலக்கலைங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய அருமையான மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.